ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு க்ரீமியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம், அதுவும் வித்தவுட் ஃபயரில். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி இந்த சூப்பரான டெசர்ட் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம 200 கிராம் அளவுக்கு நல்லா திக்காக இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கலாம். அந்த தயிரில் இருக்கக்கூடிய தண்ணியை இது மாதிரி ஒரு துணி வச்சு நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி பிழிஞ்சிங்கனாலே உள்ளே இருக்க அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே நமக்கு வெளில வந்துடும். இப்போ இதை நல்லா டைட்டாக இதை மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வந்து இது மாதிரி வச்சா உள்ளே இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே நமக்கு வந்துடும். இல்லை உங்ககிட்ட வெயிட்டாக கனமாக ஏதாவது வந்து பொருள் இருந்தாலும் நீங்கள் அதை மேலே வைக்கலாம். இப்போ 1 ஹவர் கழித்து பாருங்கள், இதில் இருந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு வெளில வந்துருச்சு. நமக்கு நல்ல தண்ணியே இல்லாத திக்கான கர்டு தான் நமக்கு தேவை இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது இப்போயே பார்க்குறதுக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா லைட்டாக இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி இந்த தயிரோடு நம்ம ஸ்ட்ராபெரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராபெரியை நம்ம இப்போ பொடி பொடி நறுக்கிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு டெசர்ட் ரெசிபி, அதுவும் நேச்சுரலாக வீட்லேயே எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஸ்ட்ராபெரி பியூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 50 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றவங்கள பார்த்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 50 கிராம் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஸ்ட்ராபெரி பியூரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பரான க்ரீமியான ஒரு டெசர்ட் சட்டுன்னு வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு 8 பாக்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வந்து வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய தயிர் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம இது மாதிரி சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். இப்போ மேலே நான் கொஞ்சமாக சாப்பு நட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.